Hello friends, welcome back to my channel, My Sweet House. My Sweet House அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு என்னுடைய vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் நல்ல வலுவு கொடுக்குற சத்துமாவு தான் நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 16 வகையான ஊட்டச்சத்து இருக்க தானியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தானியங்களை நீங்கள் பக்கத்தில் இருக்க மளிகை கடைகள்லையும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதை நம்ம சத்துமாவாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருட்களை சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுசாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தானியங்களோட பெயர்களை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்காச்சோளம், வெள்ளை சோளம், கேப்பல், கோதுமை, ஜவ்வரிசி, பார்லி, வறுக்கடலை, சிவப்பரிசி, உருண்டை கம்பு, சோயாபீன்ஸ், நிலக்கடலை, காணம், பாசிப்பயிறு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. இந்த தானியங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அளவுகளையும் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கின எல்லா தானியங்களையும் எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை நம்மளே வறுத்து அதை தனியாக எடுத்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நான் மக்காச்சோளத்தை எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த சத்துமாவு ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அளவுகளை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் மக்காச்சோளம், வெள்ளை சோளம், கேப்பை, உருண்டை கம்பு, பாசிப்பயிறு, கோதுமை, இது எல்லாத்தையும் நீங்கள் சம அளவில் சேர்த்துக்கலாம். 100 100னா எல்லாமே 100, இல்லைனா 200னா எல்லாமே 200, அந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கம்மியான அளவு சேர்க்குறதா என்ன, முந்திரி பருப்பு, ஏலக்காய் மட்டும் ஒரு 2 2 போட்டால் போதும். குழந்தைங்க வந்து உடல் வந்து ரொம்ப கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா பாதாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேப்பை எடுத்திருக்கேன். கேழ்வரகு தான் நம்ம கேப்பைன்னு சொல்கிறோம். இந்த கேப்பை வந்து உணவில் அதிகம் வந்து ஜீரணிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறனால இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. மக்காச்சோளம் எதுக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த மக்காச்சோளத்தில் வைட்டமின் B12 இருக்குது, அதுக்கப்புறம் போலிக் அமிலமும் இருக்குது. இரும்புச்சத்து அதிகமாக இருக்க இந்த மக்காச்சோளம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறனால நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களை இது அதிகமாக உற்பத்தி செய்யுது. இதனால் குழந்தைங்களுக்கு வந்து இரத்த சுகம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மக்காச்சோளம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணுறது வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தோட நன்மைன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெள்ளைச்சோளத்தில் அதிகப்படியாக நார்ச்சத்து இருக்குது. இதுவும் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறதுனால ரொம்பவுமே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். உடம்புல கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வெள்ளைச்சோளம் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. இதை தனித்தனியாகவும் செஞ்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு இது மொத்த சத்தம் ஒன்றா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எல்லா தானியங்களும் நம்ம ஒன்றா சேர்ந்து குழந்தைங்களுக்கு சத்தமாக கொடுக்குறோம். இந்த தானியங்களை நம்ம வறுக்கும்போது ரொம்ப வந்து அடிபிடிச்சிடாமல் வறுக்கணும், ரொம்ப பக்குவமாக வறுக்கணுங்க. இதை நான் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டேங்க. ஸோ வந்து என்னென்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவோ நம்ம குழந்தைங்க கேட்குறதுக்காக ஐஸ்கிரீம் இல்லை அவங்க வந்து பிடிச்ச மாதிரி அவங்க நிறையா பொருள் சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தான பொருள் நம்ம சேர்க்குறோம்னா அதை நம்ம வீட்டில் செய்கிறோம்னா அதை எப்படி பக்குவமாக பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இதுக்கு நான் ஒரு டைம் ஒதுக்கி இதை நான் செய்கிறேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அரிசி சிவப்பரிசிங்க. இது நார்மலாக வந்து எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இந்த சிவப்பரிசி நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த சிவப்பரிசி வந்து நம்ம உணவில் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு செரிமான சக்தி வந்து இது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ வந்து சாப்பிட்ற பொருள் சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். அடுத்து சத்துமாவுக்காக அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து நிலக்கடலை. இந்த நிலக்கடலை வந்து நார்மலாகவே எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஆனால் இந்த நிலக்கடலை பெண்களுக்கு தாங்க ரொம்பவுமே முக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த நிலக்கடலையில் கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, விட்டமின்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த நிலக்கடலையை சாப்பிட்டா அதிகமாக வந்து சாப்பிட்டோம்னா கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாம் நிச்சயமாக வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. மட்டும் நீர்க்கட்டி இதெல்லாம் வராமலும் இந்த நிலக்கடலை வந்து தடுக்குது. இதை வந்து நார்மலாக வேக வச்சும் சாப்பிட்லாம். அடுத்தது பொட்டுக்கல்லையும் காணாம்பயிரும் தாங்க. இந்த காணாம்பயிர் வேறு ஒன்றும் இல்லைங்க, கொள்ளு தான். இந்த பயிர் வகைகளை வந்து உடம்புக்கு சேர்க்குறதுனால ரொம்ப வந்து வெயிட் வந்து அதிகமாகாமலும் ரொம்பவும் குறையாமலும் கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஸோ வந்து இதை எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் கோதுமை. இந்த கோதுமையில் ஆசிட் சத்து, இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குங்க. இந்த கோதுமையை நல்லா ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டா வந்து ரொம்பவுமே வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப இதை நம்ம நல்லா வறுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கோதுமைக்கு ரொம்பவுமே ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பெருங்குடலில் ஏதாவது பொண்ணு ஏதாவது வந்திருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கும் இந்த கோதுமை வந்து நிறையா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச பொருளை வந்து நம்ம வந்து சத்து மாவில் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பயிர்லேயும் அதிகமான சத்துக்கள் B2, B3, B5, B6 அப்படின்னு நிறையா சொல்கிறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி பருப்பு வந்து கடவுள் நம்மளுக்காக கொடுத்த ஒரு நம்மளுக்கு பிரசாதம் மாதிரிங்க. ஸோ வந்து இது எந்த பொருளையும் வந்து இனி நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இனிமேலாவது சாப்பிடுங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஜவ்வரிசியும் சோயாபீன்ஸும் தான். ஜவ்வரிசி வந்து சாப்பிட்டோம்னா நிறையா வந்து பாயாசம்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஜவ்வரிசியை நம்மளும் பருத்தத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இதில் வந்து என்னென்னா உடம் வெயிட் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வெயிட் கெயினுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸ் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது பாதாம் தாங்க. இந்த பாதாமோட அளவை வந்து நம்ம தாங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தையோட வெயிட்டை பொறுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாப்பா ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கா அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக பாதாம் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம குழந்தைக்கு வந்து உடம்பு இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் அதையும் நீட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லா தானியங்களையும் வறுத்து நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. இது நல்லா சுட சுட இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம நல்லா ஆற விட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு சம்பளம் இல்லைனா ஒரு பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணேன்னு நீங்கள் வந்து மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான பொருள் எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. மக்காச்சோளம், வெள்ளை சோளம், கேப்பை, கோதுமை, ஜவ்வரிசி, பார்லி, வறுக்கடலை, சிவப்பரிசி, உருண்டைக்கம்பு, சோயாபீன்ஸு, நிலக்கடலை, காணம், பாசிப்பயிறு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு மட்டும் நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கடையில் போய் வாங்கி அதை வந்து வறுத்து அதை வந்து நீட்டாக எடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே சூடு ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சம்படத்தில் சேர்த்துக்கலாம். வெள்ளை சோளம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கேப்பையும் மக்காச்சோளம் அதையும் சேர்த்தாச்சு. இதை மாதிரி நான் வேலை செய்கிறப்ப என்னோடய குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ குழந்தைங்களே வச்சுட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி நான் என்னோடய வேலையை ஓரளவுக்கு நான் செஞ்சிட்டேன். அதுக்கடுத்து நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம அரைக்கிற வரைக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயாபீன் சேர்த்துக்கலாம், நிலக்கடலை, சிவப்பரிசிங்க. சிவப்பரிசியை வந்து தனியாக வந்து வெண்பொங்கல்லாம் சமைச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இல்லை சிவப்பரிசிலேயே வந்து சாப்பாடு வடித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நீங்கள் தனியாகவுமே பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேழ்வரகு, கேப்பை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ சிவப்பரிசி, பொட்டுக்கடலை, உருண்டைக்கம்பு, வறுக்கடலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பாதாமையும் சேர்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன், பாருங்கள். ஃபைனலாக அரைக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க. ஃபைனலாக அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, கொண்டு வந்து வச்ச உடனே குழந்தைங்க சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, சத்து மாவோட ரெசிபி இது தான், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இதில் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சத்து மாவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறப்ப ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கே பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ வந்து நானும் சத்துமாவு தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கனால ரொம்ப வந்து பேக் பெயின்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ வந்து இப்போ குழந்தைங்களுக்கும் எனக்கும் தான் வந்து இப்போ நான் சத்துமாவை ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்துமாவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி மட்டுமே ஊற்றியும் நீங்கள் இந்த சத்துமாவை ரெடி பண்ணலாம். இல்லைன்னா மில்க் மட்டும் ஊற்றி நல்லா வந்து அதை வந்து கிளறி நீங்கள் சத்துமாவை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சத்துமாவை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. முதல்ல நீங்கள் சட்டியை தனியாக வச்சுட்டு அதில் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கணும். அதில் கெட்டி படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லாவே கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கெட்டியே இல்லாமல் இருக்கா. இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகருமே மிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறதா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா அதை கிளறிக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ வாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ நல்லா கிளறி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தேன் மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா நிஜமாகவே சொல்கிறேங்க செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.